தமிழ் முகவரி கேள்விகளின் வணக்கம். கலைகளுக்குள் ஓர் சங்கமம் கலைஞர்களை பல இடங்களிலே அறிமுகப்படுத்தி வந்துவிட்டது இந்த தமிழ் இதழ் இணையதளம். சென்னையிலே ராஜா ஸ்டோர்ஸ் தியாகமிலே வந்து வளர்ந்து வருகின்ற கலைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி இயக்குனர் லோகநாதனின் கடந்து போகும் என்ற ஒரு குறுந்திரைப்படம் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த குறுந்திரைப்படத்தை பார்த்த பின்பு நாங்கள் உங்களோடு மிகுதி அதிகரி கலைஞர்களாக இருக்கிறோம். இன்று வெளியிடப்பட்ட அந்த கடந்து போகும் திரைப்படத்தினுடைய தருணங்கள் எப்படி இருந்ததுன இங்கே எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்று சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து தென்னிந்தியாவில் வந்து அந்த தென்னிந்திய கலைஞர்களோடு சேர்ந்து பல திரைப்படங்களை நடித்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல பல சுவிட்சர்லாந்து நாட்டிலே அந்த அவர்களாலே தயாரிக்கப்படுகின்ற குறும் திரைப்படங்களிலும் நடித்து மிக பிரபலமாக ஆகி கொண்டிருக்கின்ற ஒரு கலைஞர் திரு ரமேஷ் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவரிடம் நாங்கள் இந்த திரைப்படத்தை பற்றிய கருத்துக்களை அவரிடம் கேட்க இருக்கின்றோம். வணக்கம் ரமேஷ். வணக்கம் கஜன், சொல்லுங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன கேட்க இருக்கோம்னு சொல்லி நீங்களும் இப்போ இந்த திரைப்படத்தை பார்த்துருந்த நீங்கள் இந்த ஜனன மீடியானுடைய வெளியீடாக இடம்பெற்ற அந்த கடந்து போகும் என்கின்ற திரைப்படம் எப்படி இருந்தது? அந்த திரைப்படத்தை பார்த்த தருணங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு? இதை பற்றி மிக சிறப்பாக இருந்துக்குது. அதில் இந்த ஜனன மீடியாவில் நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். ஆஹா, என்ன படம் திரைப்படம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க? சுவிஸ் ராஜா அந்த ஷூட்டிங் வந்து ஜனன மீடியா தான் சுவிஸில் செய்தவேல். அவரை இணைஞ்சு பணியாற்றியிருக்கிறேன். ஆனால் அவையில் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த படத்தில் சொல்ல வேண்டிய நல்ல விஷயம் வேண்டாம், அது எங்களை மாதிரி வளர்ந்து வர கலைஞர்களாக ஊக்குவிக்கணும். அதில் மிகப்பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம் உண்டு. இந்த சேவையை தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்படுறோம். நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் சிவா நாண்டால் என்ற ஒலி அமைப்புகளை சுவிஸ் ஃபூலாக அல்லது ஐரோப்பா முழுவதுமே என்று வந்து ஒலி அமைப்பை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த கலைஞராகவும் இருக்கின்ற ஒருவர் இங்கே வந்திருக்கின்றார். சிவா அண்ணா வணக்கம். வணக்கம் கஜன். கடந்து போகும் என்ற ஒரு நல்ல தகவலோடு இடம்பெற்ற திரைப்படம், அதை பற்றி உங்களுடைய கருத்து பார்வை எப்படி இருக்கின்றது? நிச்சயமாக முதல்ல தமிழுக்கு நன்றி சொல்லணும். இங்கே ஐரோப்பா ஃபுல்லாக இருக்கின்ற எல்லாம் இளைஞர்களை வந்து முன்னு கொண்டதில் முதல் இடத்துல இருக்கிற தமிழ்தல் மிக சந்தோஷமான விஷயம். இப்போ எல்லாம் இளைஞர்களுக்கு ஒரு தளம் தேவை என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு தமிழ் இதழை ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. இந்த படம் பார்க்குற போது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஆனால் அந்த படத்தில் வர சொல்கிற செய்தி வந்து நிச்சயமாக தற்கொலை வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக இருக்காது. அதை விட ஒரு அதுக்கப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த படத்தை சிறப்பாக எடுத்துக்கிறார்கள். எல்லாமே அதில் நல்லா இருக்குது. அனைவருக்கும் அதை ஈடுபட்ட அனைத்து கணக்கிலுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இன்னும் ஒரு கருத்தினை கேட்பதற்காக உங்கள் அனைவருக்கும் அறிந்த ஒரு நடன கலைஞர், பல மேடைகளில் நீங்கள் பார்த்து ரசித்திருக்கக்கூடிய ஒரு கலைஞர் திரு முரளி அவர்கள் இங்கே இருக்கிற குறுந்திரைப்படம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த உங்களோட பார்வையில் எப்படி இருந்தது? உண்மையாக வந்து நல்லா இருந்தது. ஆனால் அதான் சொன்ன மாதிரி அந்த தற்கொலை வந்து தீர்வில்லைன்றது வந்து உண்மையாக எல்லாருக்குமே தெரியும். அதை அதை வந்து நாங்கள் விழிப்புணர்வோட படத்தோடு வந்து கட்டாயம் காட்டணும். எப்போவுமே வந்து மீடியா வந்து எப்போவுமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னால் நாங்கள் வந்து டான்ஸ் கலையோ பாட்டோ வந்து அந்த அதால் தான் வந்து சனத்துக்கு வந்து நாங்கள் உண்மையாக வந்து விழிப்புணர்வை வந்து கொடுக்கணும்னுக்கான உண்மையாக நல்ல படம், உண்மையாக பார்க்கக்கூடிய படம். இந்த திரைப்படத்தினுடைய வெளியீட்டை தொடர்ந்து நீங்கள் அனைவருமே இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய வசதி உங்களுக்கும் கிடைக்கும் என்பது நாங்கள் தமிழர்களுடைய சார்பிலே கூறிக்கொள்கின்றோம். நன்றி முரளி. நன்றி. அதேபோல் எங்களோட சேர்ந்து வெற்றி வானொலி அறிவிப்பாளர் வந்து ஜேஜே வந்து எங்களோட பார்த்துருந்தார். அவர்கிட்ட அதை பற்றி நான் படத்தை பற்றி கேட்க இருக்கிறேன். வணக்கம் ஜேஜே. வணக்கம் கஜன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் முதல் கேட்குறேன், நான் எல்லார்ட்ட எப்படி இருக்கிறீங்கன்னு. இன்றைக்கு அந்த கடந்து போகும் என்கின்ற அந்த திரைப்படம் உங்களை எந்த வகையில் பாதிச்சிருக்குது? அதை எப்படி அந்த படத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கி அந்த ஷோ ஃபிலிமை பார்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் ரிலீஸ் பண்ணதைட்டு நாங்கள் எல்லாருமே பெருமைப்படணும் தான். காரணம் ஒன்று, யாழ்ப்பாணத்தில் அந்த ஷோ ஃபிலிம் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் ஓசோ ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருந்துச்சு. அதாவது காதலாளியோ ஏதோ ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் நாங்கள் தற்கொலைக்கு போகக்கூடாது. பிகாஸ் தற்கொலை பண்ணைக்குள்ளே நாங்கள் எடுக்கிற முடிவுகள் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். எல்லா கலைஞர்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் வாழ்த்துக்கள் இதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் ஜனனம் மற்றும் தமிழிதழ் இதுக்கு ஆதரவு வழங்குவது மட்டுமல்லாது அது பெருமையுடன் வழங்கியிருக்கிறார்கள். இப்படியான கலைஞர்களை வளர்த்தெடுக்க இப்படியான மீடியாஸும் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி அன்பாக கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனனம் மீடியா வந்து தமிழிதழனுடைய அனுசரணையோடு இன்னும் நிறைய திரைப்படங்களை அவர்கள் இங்கே ஐரோப்பிய கலைஞர்களை வைத்து கூட முழு நீள திரைப்படத்தை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கலைஞர்களை ஒன்றிணைத்து பல குறு திரைப்படங்களை தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அதில் இப்பொழுது வெளிவந்திருக்கின்ற ஜனன மீடியாவோடாக வெளிவந்திருக்கின்ற இந்த திரைப்படம் தான் குறுந்திரைப்படம் தான் இந்த கடந்து போகும். அவர்கள் இங்கே ஐரோப்பா ரீதியிலும் ஒரு முழு நீள திரைப்படம் ஒன்றுக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக
மனிதன் மற்றும் இரண்ட சிங்கம் தங்கள் வாசல்களை எடுத்துக்கொண்டு கலைகளுக்குள் ஒரு சங்கமம் 2014